ஹாய், வெல்கம் டு கேரு ஃபுட் பேஸ்கெட் சேனல். திஸ் இஸ் கேபி. இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான குயிக்கான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம நிறைய செலிப்ரேஷன் நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு, நிறைய ஃபெஸ்டிவல்ஸும் இருக்குது. அதுக்காக நிறைய பேக்கிங் அண்ட் ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம இனி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ. அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டோன்ட் டிலே டு சப்ஸ்கிரைப் மை சேனல். அது கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரெசிபி எப்படி செய்யலான்றது பார்க்கலாமா? வாங்க போகலாம். இன்றைக்கி ரெண்டு பனானா எடுத்திருக்கேன், நேந்திரம் பழம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 to 700 கிராம்ஸ் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பனானா வெயிட் எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பழம் எப்படி சூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து காயமும் இருக்கக்கூடாதுங்கோ, அப்போது இந்த ரெசிபி கரெக்டாக வராது. இந்த அளவுக்கு மீடியமாக இருந்ததுன்னா இந்த ரெசிபி வந்து சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நல்லா இந்த மாதிரி எல்லாமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியும் இருக்கும், குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம கெஸ்டெல்லாம் வந்து ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்காமல் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்வீட் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன். ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கீ வந்து க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த கீயில் டோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வந்து பட்டர்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கட் பண்ணியிருக்கிற பனானா ஸ்லைசஸ் எல்லாமே வந்து நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். எந்த அளவுக்கு அப்படி பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வந்து டோஸ்ட் பண்ணிக்கணுங்கோ. இப்போ வந்து ஒரு சைடுக்கு வந்து 3 to 4 minutes தான் நம்மளுக்கு டைம் எடுக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்கோ, ஏன்னா அது வந்து ரொம்ப டார்க்கன் கலர் போயிடுச்சு அப்படின்னா லைட்டாக வந்து கசப்பாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்காது. ஸோ லோ ஃப்ளேம்லேயே நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து டபுள் சைட்லேயும் வந்து இதே கலரில் வர அளவுக்கு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டோஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அல்வா மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டால் அது அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸாக இருக்கும். அந்த ஸ்வீட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். ஓகே, இந்த 1 சைடு நம்ம பண்ணிட்டோம். 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து வெல்லம் ஜாக்கரி சேர்த்துருக்கேன். இந்த ஜாக்கரியில் தான் இந்த ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். அப்போ தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் சுகர் வேண்டாம், அது நம்மளுக்கு ஹெல்த்துக்குமே நல்லது கிடையாது. இந்த அளவு எவ்வளோ இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 1:2 அளவு எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து 500 கிராம் பனானா எடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கும் பாதியாக எடுத்துக்கலாம். ஏன்னா பனானாவும் ஸ்வீட் இருக்கும், நம்ம ஜாக்கரியும் ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 முடி கோகோனட் வந்து நான் வந்து இந்த மாதிரி கிரேட்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோஸ்ட் பண்ணியிருக்கிற பனானா ஸ்லைசஸையும் இதிலே சேர்த்துட்டு இதில் வந்து சின்னமன் பீஸ் ஒன்று சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா லைட்டாக மைல்டாக நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பைசி டச் ஒன்று கொடுக்கும், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சின்னமனுடைய அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அந்த எசன்ஸை வந்து ஃபீல் பண்ண அளவுக்கு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இதோட சேர்த்து அந்த எசன்ஸ் இறங்கிறதுக்கப்புறம் இந்த சின்னமன் பீசஸ் நம்ம எடுத்து போட்டுடலாம். நீங்கள் இல்லை நான் சின்னமன் பவுடர் இருக்குது அப்படின்னா, ஐ மீன் பட்டை பவுடர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணுங்கள் போதும். அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இது வந்து பர்சனலாக என்னுடைய டேஸ்ட்டுக்காக இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணானா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி நம்ம வந்து எண்ட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம 2 ஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து கீ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இந்த ஸ்வீட் ரெசிபி முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க. எப்போவுமே வந்து ஒரே மாதிரி ரெசிபி
ரெசிபியை வந்து நம்ம ஸ்வீட் ரெசிபி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்கலாம். இப்போ வரப்போகிற நம்ம செலப்ரேஷன் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்ஸ் செஞ்சு நம்ம செலப்ரேட் பண்ணலாம். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததை எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்கோ. அதுக்கும் அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துடுங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு என்கரேஜாக இருக்கும். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். டாட்டா பை பை.